விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா. கள்ளிடைக்குறிச்சி அருகில் உள்ள வைராமிக்குளம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் இசக்கி சுப்பையா தலைமையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கடந்த 18 நாட்களாக மதுரை, விருதுநகர், ராஜபாளையம், செங்கோட்டை, களக்காடு, கள்ளிடைக்குறிச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் 40 அணிகள் கலந்து கொண்டு விளையாடியதில் இறுதி சுற்றில் 4 அணிகள் விளையாடினர். இறுதிப் போட்டியை கள்ளிடைக்குறிச்சி பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவர் இசக்கி பாண்டியன் துவக்கி வைத்தார். இதில் முதல் பரிசனை அம்பாசமுத்திரம் ஹாட் பிரதர்ஸ் அணி வென்றது. அதனைத் தொடர்ந்து விகே பாய்ஸ் இரண்டாவது பரிசையும், கங்கணாங்குளம் அந்தோணி நகர் குரூப்ஸ் மூன்றாவது பரிசினையும் வென்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் ஊக்கத்தொகையை இசக்கி சுப்பையா, மாரியப்பன் மற்றும் பிரம்மன் ஆகியோர் வழங்கினர். மகாதேவன் என்னோட பேர். வைராவிகளம் டீமே நாங்கள் ரெண்டாவது பிரைஸ் வாங்கியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு 20 நாள் அந்த டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கு. நம்ம பசங்களாம் வந்து சில நாள்லாம் வந்து தூங்கவே இல்லை. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்கோம். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நடத்தி முடிச்சிருக்கோம். அதான் முக்கியமாக சொல்லணும். அது மாதிரி ஊர் பொதுமக்களும் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணி கொண்டு போக ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதுபோக ப்ரைஸு, ஸ்பான்சரு, அவங்களுக்குலாம் பெரிய நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு நாங்கள் வரணும்னு எதிர்பார்க்கல. நாங்கள் சின்னதாக தான் போட்டு ஆரம்பித்தோம். ஆனால் அவங்களும் எல்லாருமே ஸ்பான்சர்லாம் தானாகவே முன் வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எஸ்கி சுப்பையா, அப்புறம் நான் பொத்த மாரிய பண்ணேன், அவங்க எல்லாருமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க. நன்றி. வைராவிகளம் விகே பாய்ஸ் டீம் சார்பாக கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக கிரிக்கெட் போட்டி தொடங்கப்பட்டது. சுமார் 40 அணியினர் கலந்து கொண்டு பங்கேற்று இன்று இறுதி ஆட்டம் நடைபெற்றது. இந்த இறுதி ஆட்டத்தில் அம்பாசமுத்திரத்தை சென்ற அணி முதல் பரிசை வென்றது. இரண்டாம் பரிசை வைராவிகளம் விகே பாய்ஸ் டீம் பெற்றுக்கொண்டது. இதுபோக பல அணியினர் பரிசுகளை பெற்றுள்ளனர். மேலும் இந்த விழாவினை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சில ஸ்பான்சர்களை கேட்டிருந்தோம். அதில் முதல்வராக டாக்டர் இசக்கி சுப்பையா எம்எல்ஏ அவர்கள் எங்களுக்கு பரிசு கப்புகளை அளித்து, அதுபோக 200 டிஷர்ட் டாய்களையும் அனைவருக்கும் அளித்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். மேலும் கள்ளிடைக்குறிச்சியை சேர்ந்த முன்னாள் பேராட்சி தலைவர் கா இசக்கி பாண்டியன், அதுக்கப்புறம் மயோபதியை நடத்தி வரும் நிறுவனரும் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அதுக்கப்புறம் கீழவேராய்களும் மாரியப்பன் ஸ்டோர் நடத்தி வரும் மாரியப்பன் அவர்களும் எங்களுக்கு இரண்டாம் பரிசை அவர்கள் வழங்கினார்கள். இந்த கடந்த 20 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் பொதுமக்களும் எங்களுக்கு பல உதவிகளை செய்தனர். மேலும் ஆர்சி சர்ச் அருகில் எங்களுக்கு பந்தலுக்கு இடம் தந்து இந்த விழாவினை சிறப்பிக்கும் இடம் தந்தார்கள். அந்த மக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் மென்மேலும் இன்னும் பல ஆண்டுகள் இந்த விளையாட்டுப் போட்டியை இனிமேல் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.